உஜ்ஜீவன் சிறு நிதி வங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் வடசேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. இந்த வங்கியில் பெண்கள் சுய உதவி குழுவை சேர்ந்த ஏராளமான பெண்கள் சிறு தொகையை கடனாக பெற்று அதிக வட்டியுடன் திரும்ப செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி அருகே உள்ள மந்தாரம் புதூரை சேர்ந்த செல்வன் என்பவரது மனைவி ராதிகா தனது குடும்ப தேவைக்காக 80,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இந்த தொகையை 24 மாதங்கள் கட்ட வேண்டும். ஒரு மாதம் கட்ட வேண்டிய தொகை 4,687 ரூபாயாகும். இதை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வங்கியால் நியமிக்கப்பட்டுள்ள வங்கி ஊழியர்களிடம் கட்ட வேண்டும். தான் கடனாக பெற்ற தொகையை மாதம் மாதம் தவறாமல் கட்டியும் வந்துள்ள நிலையில் இந்த மாதம் கட்ட வேண்டிய ரூபாய் 4,687 தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக குறிப்பிட்ட 15ஆம் தேதி கட்ட முடியவில்லை. எனவே வங்கி ஊழியர்கள் ராதிகாவின் வீட்டிற்கு சென்று கடன் தொகையை கேட்டுள்ளனர். அவரும் பிள்ளைகளின் மருத்துவ செலவுக்காக பணம் செலவழிந்து விட்டதாகவும் இந்த மாத இறுதிக்குள் கட்டிவிடுவேன் என்று கூறியிருக்கிறார். இதை ஏற்காத வங்கி ஊழியர்கள் தகாத வார்த்தைகளில் பேசியதோடு மட்டுமல்லாமல் ராதிகாவின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அவரின் வீட்டின் நடுப்பகுதியில் அமர்ந்திருந்து பணத்தை தந்தால் மட்டுமே வெளியே செல்வோம் என கூறி மிரட்டி அமர்ந்திருக்கிறார்கள். செய்வதறியாத திகைத்த ராதிகா தன்னுடைய கணவனான செல்வனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியிருக்கிறார். உடனே வீட்டிற்கு வந்த அவர் வீட்டின் உள்பகுதியில் அமர்ந்திருந்த வங்கி ஊழியர்களிடம் நீங்கள் வங்கிக்கு செல்லுங்கள் என்றும் எனக்கு வேலை குறைவு, ஓரிரு தினங்களில் பணத்தை கட்டிவிடுகிறேன் என கூறியுள்ளார். இதை ஏற்காத வங்கி ஊழியர்கள் அவரிடம் மனதை காயப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார்கள். இதனால் மனம் நொந்து போன அவர் தன்னுடைய மனைவியிடம் பள்ளிக்கு சென்றுள்ள குழந்தைகளை அழைத்து வரும்படி அனுப்பிவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்யும் போது கூட வங்கி ஊழியர்களும் வீட்டின் நடுப்பகுதியில் அமர்ந்திருந்துள்ளார்கள். பின்னர் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்து வந்த அவருடைய மனைவி தன்னுடைய கணவர் எங்கே போனார் என்று தேடும்போது கணவர் அறையில் தூக்கிட்டு தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து சத்தமிட்டு கதறியுள்ளார். உடனே வீட்டின் உள்ள அமர்ந்திருந்த வங்கி ஊழியர்கள் வெளியே ஓடிவிட்டார்கள். ராதிகாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தூக்கில் தொங்கி உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட செல்வனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளார். தற்போது செல்வனின் உடல் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் கூறு ஆய்வு மேற்கொண்டு உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து அவரின் உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் பின்னவரை முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி இறந்தவரின் உறவினர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் செல்வனின் மரணத்திற்கு காரணமான உஜ்ஜீவன் வங்கி மீதும் செல்வனின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டின் மையப்பகுதியில் அமர்ந்திருந்து பணம் தந்தால் மட்டுமே போவேன் என்று கூறிய வங்கி ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இறந்தவரின் உடலை பெறுவோம் என்று தெரிவித்தார். கன்னியாகுமரி அருகில் உள்ள மந்தாரம்புதூர் என்ற ஏரியாவில் உஜ்ஜீவன் குழுவில் வந்து இந்த செல்வன் மற்றும் ராதிகா தம்பதியினர் ராதிகா பேரில் குழுவில் ரூபா எடுத்திருக்காங்க. இது வார வாரம் கெட்ட குண்டிய இது இதுவரைக்கும் இந்த ஒரு டியூ கூட பாக்கி இல்லாமல் தொடர்ந்து ஒழுங்காக கெட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசி இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் குடும்ப வறுமையினாலையும் அவங்களால கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு அந்த உஜ்வன் இதிலிருந்து பிரிக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து நேற்று காலையில் மிக கேவலமாகவும் இந்த வீட்டில் நடு வீட்டில் வந்து சேரப்பட்டு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்து கூட நீ கெட்டுன்னு சொல்லி வீட்டில் இருந்த பொம்பளைக்கிட்ட இந்த ராதிகாங்க கிட்ட சொல்லி அவங்க ரொம்ப தரக்குறவா சொன்னதுனால அவங்க தனது கணவருக்கு ஃபோன் போட்டு செல்வத்துக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லி அவர் கணவர் வர்றாரு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து வரும்போது 3:30 உள்ளே ₹1,00,000 கொடுக்கலன்னா அவங்க வந்து நம்மளை விட்டு வெளியே விரட்டிடுவாங்களான்னு சொல்லும்போது கணவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இந்த 3:30 வாக்கில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் 1ஆம் கிளாஸ் மற்றும் 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளை ராதிகா அவங்க கூட போகிறாங்க. இந்த உஜ்வன்லேருந்து வந்த ரூபா பிரிக்கக்கூடிய குண்டாஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துக்கிட்டு 3:30 நீ வந்து ரூபா தரலன்னா உனக்கு எதுக்கு பொண்டாட்டி உனக்கு எதுக்கு பிள்ளை இப்படிலாம் மிகத்தனம் பொண்டாட்டி அசிங்கம் குடும்பத்தில் உள்ள பொம்பளைகள் அசிங்கமாக பேசுகிறது பிச்சைடுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இருக்கும்போதே அவர் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே அவர் போய் தூக்கில் தொங்குறாரு. அவங்க இருக்கும்போதே அந்த நேரத்தில் மனைவி வந்து பார்க்கும்போது இவர் தூக்கில் தொங்கிட்டுருக்கா இவங்க கண்ணு முன்னாலே ரூமுக்குள்ளே சாத்தி நடக்குது. அந்த இடத்துல அவங்க இருந்துக்கிட்டு இந்த சம்பவம் நடந்த உடனே வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. இவங்க பக்கத்தில் உள்ள எங்களை மாதிரி பட்டவங்க பொது நல்ல பக்கப்பட்டவங்க அவங்கள காப்பா எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டம் கொண்டு கொடுத்துட்டு காவல்துறை முதுவாக காவல்துறைக்கிட்ட நாங்கள் சம்மந்தப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் சொல்லி எஃப்ஐஆர் போட சொல்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் சம்மந்தப்பட்ட எந்த யாருக்கு மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலை. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அந்த ஒரு வயசுக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையும் 4ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைக்காகாது இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனால் அதிகார வர்க்கத்துக்கு பயந்து இந்த நிமிடம் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட நீங்கள் உங்கள் பாடியை எடுத்துகிட்டு போங்கன்னு திணிக்காங்களே தவிர அந்த குழு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த நடவடிக்கை எடுக்காத வரைக்கும்
நாங்கள் இந்த பாடியை வாங்க போறதும் இல்லை. இன்று நாங்கள் குறைந்த நபர்கள் இருந்தால் கூட நிச்சயமாக அந்த அட்வொகேட் டீம் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த இது ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஒவ்வொரு தனிப்பட்ட மக்களும், ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழுவல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை, அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை கன்னியாகுமரியில் கலெக்டர் அலுவலகத்தில் செய்வோம் என்று இந்த நேரத்துக்கு கூறிக்கொள்கிறோம். சரி.